ஹலோ, நம்ம ரஜித் குமார், ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து லாங் பைக் டிரைவ், டெய்லி பைக் டிரைவ் அதிகமாக ஓட்டுறவங்க, இல்லை லாங் டிரைவ் ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வரவங்க, இவங்களுக்கெலாம் சில ப்ராப்ளம் வந்து உடம்புல வருது. ஸோ பெயின் தான் முக்கியமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு காமன் பெயின் வந்து பேக் பெயின். ஸோ செகண்ட் வந்து நெக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரேராக வந்து ரிஸ்ட் பெயின். ரிஸ்ட் பெயின் வந்து அந்த ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா, ஆட்டோஸில் ஹேண்ட் கியர் போடுவாங்களே, அவங்களுக்கு ரிஸ்ட் பெயின் வந்து நிறைய காமன் இருக்குது, காமனாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ரவுண்ட் வீல், கார் டிரைவ் பண்ணுவாங்களே ரவுண்ட் வீல், அவங்களுக்கும் வந்து இப்படி திருப்பும்போது இங்கே ரிஸ்ட் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பைக் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ பைக்கில் வந்து காமன் வந்து நெக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பேக் பெயின், பேக் பெயின்னா ரொம்ப காமன். ஏன்னா நெக் பெயின் கூட ரொம்ப லாங் ரொம்ப லாங் அடிக்கிறாங்க அப்படின்னா, கை ஓட்டும்போது கயிற்றுலாம் நெக்கெலாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நெக் ஸ்ட்ரெயின் வந்து நெக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. லோ பேக் பெயின், பேக் பெயின்னா ரொம்ப காமன் பைக் ஓட்டுறவங்க. ஏன்னா டெய்லி வந்து அப் அண்ட் டவுன் 100, அப் 100 டவுன் 100, போயிட்டு வர்றதுக்கு 100 கிலோமீட்டர்ஸ், 150 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ஓட்டுறாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஜாபுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போய் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸாக ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப காமன் பேக் பெயின். இல்லை ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பைக்கில் பின்னாடி வெயிட் வச்சுக்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் போவாங்க, இன்சூரன்ஸ் இல்லை மணி கலெக்ஷனுக்கு வந்து அந்த ஜாப், டெய்லி போய் நான் வந்து மணி கலெக்ட் பண்ணோம். ஸோ டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ், 50 கிலோமீட்டர்ஸ், 150 கிலோமீட்டர்ஸ் அப்படி ஓட்டுறவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப காமன் பேக் பெயின். ஸோ எதனால் ஃபஸ்ட்டு பேக் பெயின் வருது அப்படின்னா, நம்ம இந்தியன் ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்காது, ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்காது, அங்கங்கே குழி இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி போகும்போது பேக்கில் அந்த முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டுக்கு நடுவில் வந்து ஜவ்வுங்கெலாம் இருக்குது. ஸோ அந்த ஜவ்வுங்க என்னாகும், இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து ஜம்ப் இருக்கும்போது கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ ஜவ் அது வெளியே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது, கம்ப்ரஸ். ஸோ டிஸ்க் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்காக ஆகுது, பேக் பெயின் வந்து எதனால் வருதுன்னா, நம்ம வயிற்றையும் முதுகையும் சுற்றி இருக்க மசில்ஸ், அந்த பேக் மசில்ஸ், அப்டாமினல் மசில்ஸ், அந்த வயிற்றில் இருக்க சிக்ஸ் பேக்ஸ் மசில்ஸ் சொல்கிறோம்ல, ஸோ கோர் மசில்ஸ், அதை சுற்றி வயிற்றை சுற்றி முதுகை சுற்றி இருக்க மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக் பெயின் கண்டிப்பாக வரும். ஏன்னா வீக்காக இருக்க மசில்ஸ் வந்து அதை டைட்டாக பிடிக்காது, அந்த கம்ப்ரெஷன் அப் அண்ட் டவுன் வரும்போது அதை, ஸோ பிடிக்காதனால ஈஸியாக பேக் பெயின் வந்து வருது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸசைசஸ் இருக்குது, கோர் மசில்ஸ், அந்த வயிற்றை சுற்றி இருக்க மசில்ஸ், அப்டோம், சிக்ஸ் பேக் எக்ஸசைஸ், பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ், அந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் வெயிட், கொஞ்சம் ஒபீஸாக இருக்கவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா ரொம்பவே காமன், வண்டி தூக்கி போடும்போது பேக்கில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சுருக்கும், வண்டியில் இப்போ ஸ்பீட் பிரேக்கில் தூக்கி போடுதுன்னா, தூக்கி இப்படி போடும்போது அந்த அப்பர் பாடி, தலையிலேருந்து முதுகு வெறிய இருக்க வெயிட்டை வந்து அந்த பேக்கில் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெயின். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அவங்க, எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஓவர் வெயிட் இருக்கவங்க, ஓவர் வெயிட் இருக்கிறவங்க தான் பைக்கு லாங் டிரைவ் போனாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வண்டி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அது காமன். ஸோ எக்ஸசைஸ் ப்ளஸ் ஒபிசிட்டி, இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து தனியாக எடுத்துக்கணும் அப்படி இல்லை, வெயிட் லாஸ் பண்ணாலே போதும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து திடீர்னு வந்து என்னால் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது, திடீர்னு வந்து எப்படி நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஆல்ரெடி எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது, இல்லை ஆரம்பிக்குது, இல்லை வந்து எனக்கு பேக் பெயினே வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்எஸ் பெல்ட். ஸோ பேக் பெயினுக்கு இல்லை பேக்குக்கு வந்து பெல்ட் இருக்குது, எல்எஸ் பெல்ட், இதுதான். இது வந்து ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது, எக்ஸ்எல் இருக்குது,
எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது, ட்ரபுள் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லையும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி ஸ்பைனுக்கு வந்து சேஃப்டியாக, அந்த பேக்குக்கு சேஃப்டியாக நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டீங்க. இது ட்ரெஸ்க்குள்ளே கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஷர்ட் போட்டு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஷர்ட் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேக் சைஸ், அங்கே தொப்புள் இருக்குல்ல அம்பிளிக்கல், அந்த பேக்கிலேருந்து இப்படி மெஷர் பண்ணி அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு மெஷர் பண்ணி அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா அப்போ ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயின், அந்த மேடில் தூக்கி போடும்போது, ஸ்பீட் பிரேக்கர், பள்ளத்தில் அந்த மாதிரி போகும்போது இது பண்ணலாம். அதே மாதிரி பஸ்ஸில் கூட லாங் ட்ரைவ் பண்ணுறாங்க பஸ் டிரைவர்ஸ், இல்லை பஸ்ஸில் உட்காந்துட்டு 100 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போகிறவங்க அப்படி இருக்கவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பேக் பெயின் இருக்குதுன்னு. அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப இது ரொம்ப டைட்டாக இருக்கும், நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஸோ வீக்கான மசில்ஸை வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும். அந்த டிஸ்க் ஹெர்னியா, அந்த ஜவ்வுக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த முதுகெலும்புக்கு ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ரேராக தான் வரும், இல்லை வராது, ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அதை போட்டிங்கன்னா. ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்டு போகணும். ஸோ அந்த அந்த ஸ்பைனில் கம்ப்ரெஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் வந்து பேக் பெயின் வந்து தடுக்கலாம். ஏன்னா லாங் ட்ரைவ் போகும்போது திடீர்னு வந்து வேலையை விட்டு நிற்க முடியாது, திடீர்னு ஸ்ட்ரென்த்தனிங் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்பைன் பெல்ட் போட்டுக்கிட்டால் பேக் பெயின் கண்டிப்பாக குறைச்சிரும். ஸோ நைட்டில் என்ன பண்ணலாம், பெயின் இருக்குது எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, நைட்டில் வந்து ஐஸ் பேக் இல்லைன்னா வந்து ஹாட் பேக் வந்து பேக்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மசில்ஸ் எல்லாமே. ஸோ அப்போது வந்து பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் அந்த ஹீட் வைக்கும்போது, அந்த ஐஸ் பேக் வைக்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. ஸோ அளவாக சாப்பிட்டு வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போது வந்து எந்த டிரைவ் போனாலும் பைக்கோ இல்லை வந்து ஹெவி வெஹிக்கிள் இல்லைன்னா பைக் கார் எந்த டிரைவ் பண்ணாலும் பேக் பெயின் வந்து தடுத்துடலாம். ஸோ ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது வண்டி ஓட்டுறதுனால பேக் பெயின் வருது, பேக் பெயின் வருதுன்னா பாருங்கள், வெயிட்டு தூக்குறீங்களா இல்லை வந்து லாங் டிரைவ் போகிறீங்களா, இல்லை இந்த பெல்ட்டு போட்டு நீங்கள் வெயிட்டு கூட தூக்கலாம், வீட்டில் வேலை கூட செய்யலாம் பேக் பெயின் இருக்குன்னா. எல்லாத்துக்குமே வந்து இது பேக் பெயின் பெல்ட்டு தான் இது. ஸோ வீட்டில் வெயிட்டு தூக்குறது, வெயிட்டில் நின்றுட்டே வேலை செய்யும்போது கூட பேக் பெயின் வருதுன்னா இந்த பெல்ட் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, டன்.